ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தனா, அவங்களுக்கு கிரிப்டோ கரன்சி எப்படி ஒர்க் ஆகுது, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தனா, நம்ம கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவோமா இல்லை ஏதாவது தப்பாக பண்ணிடுவோமா அப்படிங்கிற பயத்தில் தான் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தோம்னா, நமக்கு அது புரியல அப்படின்னா நம்ம இன்டர்நெட்டில் படிச்சுட்டு வேறு ஏதாச்சும் வீடியோ இந்த மாதிரி வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கலாம். எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவோமா இல்லை தப்பாக இல்லை இன்வெஸ்ட் பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த பயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரீ கிரிப்டோ கரன்சிஸை யூஸ் பண்ணிக்கலாம். கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான மார்க்கெட். ஸ்டாக்ஸில் பார்த்தாலும் இல்லை கமோடிட்டி மார்க்கெட்ல பார்த்தாலும் யாரும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கையும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, இல்லை கோல்டோ சில்வரோ யாரும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. பட் கிரிப்டோ மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல ஃப்ரீயான கிரிப்டோ கரன்சிஸ் கிடைக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீ கிரிப்டோ கரன்சிஸை நம்ம ட்ரையல் ஃபண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு எல்லாத்தையுமே நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல கற்றுக்கிட்டு ஒன்ஸ் கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த ஃப்ரீ கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் ஆகும். பட் இதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமா அப்படின்னா இல்லை. இந்த ஃப்ரீயாக கிடைக்கிற கிரிப்டோ கரன்சிஸ் வச்சு நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னவே எடுத்துட்டிங்கன்னா, என்னோட கிரிப்டோ கரன்சி போர்ட்ஃபோலியோவில் 60% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடைச்ச கிரிப்டோ கரன்சிஸ் வச்சு தான் நான் பண்ணது, மிச்சம் 40% தான் நான் இன்வெஸ்ட் பண்ணது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கிரிப்டோ போர்ட்ஃபோலியோட வேல்யூ வந்து 100,000 அப்படின்னா அதில் 60,000 rupees வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடைச்ச கிரிப்டோ கரன்சி மூலம் வந்தது தான், மிச்சம் இருக்க 40,000 தான் நான் இன்வெஸ்ட். ஸோ ஜென்ரலாக கிரிப்டோ கரன்சிஸை ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் சில மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அட் த சேம் டைம் சில மெத்தட்ஸ் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ரீயான கிரிப்டோ கரன்சிஸ் ஏர்ன் பண்ணலாம். அதை நீங்கள் ஒரு ட்ரையல் ஃபண்டாக யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த மாதிரி ஃப்ரீ கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட் பற்றி தான் பேச போகிறேன். அது ஆக்சுவலி ஒரு ப்ரௌசர். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான மெத்தட். அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தனா, பிரே ப்ரௌசர். இந்த பிரே ப்ரௌசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஃபயர் ஃபாக்ஸ், கூகுள் க்ரோம் மாதிரி அதுவும் ஒரு ப்ரௌசர் தான். உங்களுக்கு ஃப்ரீ கிரிப்டோ கரன்சிஸ் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் பிரே யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு கிரிப்டோ கரன்சிஸ்லாம் வேண்டாம், எனக்கு மணியாக தான் வேணும், நம்ம யூஸ் பண்ணுற ஜென்ரல் மணியாக தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பிரே யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஃப்ரீயாக எதுவுமே வேண்டாம் பட் செக்யூரான ஒரு ப்ரௌசர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பிரே யூஸ் பண்ணலாம். ஸோ மற்ற ப்ரௌசர்ஸ்க்கும் பிரே ப்ரௌசருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரே ப்ரௌசரில் ஒரு ஆட் பிளாக்கர் இருக்கும். அதாவது நீங்கள் எந்த வெப்சைட் விசிட் பண்ணாலும் அந்த வெப்சைட்டில் இருக்க ஆட்ஸ் வந்து பிளாக் ஆயிரும், நீங்கள் எந்த ஆட்ஸும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கூகுள் க்ரோம் வந்து நம்ம சர்ச் பண்ணுற டேட்டா அண்ட் நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவாங்க. இது நமக்கு சேஃப் கிடையாது. பட் பிரேவை பொறுத்த வரைக்கும் கூகுள் க்ரோம் அண்ட் மற்ற பௌசர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மினிமல் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை தான் கலெக்ட் பண்ணுவாங்க, சில கேசஸில் டேட்டாவே கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது நம்ம செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், அட் சேம் டைம் ப்ரைவேட்டாகவும் இருக்கும். அண்ட் தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ் பிளாக் பண்ணுறதுனாலையும் இந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணாதனாலையும் நம்மளோட ப்ரௌசிங் ஸ்பீட் அதிகமாகும், அட் த சேம் டைம் நம்மளோட டேட்டா கன்சப்ஷன் கம்மியாகும். அண்ட் ஃபோர்த் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் பிரே ப்ரௌசர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃப்ரீயாக கிரிப்டோ கரன்சிஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பிரே ப்ரௌசர் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து ஃப்ரீ கிரிப்டோ கரன்சிஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் எந்த வெப்சைட் போனாலும் அந்த வெப்சைட்டில் இருக்க ஆட்ஸை வந்து பிரே ப்ரௌசரில் இருக்க ஆட் பிளாக்கர் பிளாக் பண்ணிடும். ஸோ நீங்கள் எந்த ஆட்ஸுமே பார்க்க வேண்டாம். பட் இன்டர்ன் பிரே ப்ரௌசரே வந்து உங்களுக்கு சில ஆட்ஸ் காமிக்கும். அந்த ஆட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி கிடைக்கும். ஸோ பிரே வந்து உங்களுக்கு ஆட்ஸ் காமிக்கணுமா இல்லை ஆட்ஸ் காமிக்கக்கூடாதா அப்படிங்கிறதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பிரே ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற பேஜில் ஆட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரே வந்து உங்களுக்கு ஆட்ஸ் காமிக்கும். அந்த ஆட்ஸை கிளிக் பண்ணி வியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிப்டோ கரன்சிஸ் கிடைக்கும். அந்த ஆட்ஸ் ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆட்ஸுமே வந்து பிரேவ் காமிக்காது, உங்களுக்கு ஃப்ரீ கிரிப்டோ கரன்சிஸ் கிடைக்காது, நீங்கள் வந்து அதை ஒரு நார்மல் ப்ரௌசர் யூஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஆட்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு மேக்ஸிமம் ஆஃப் நீங்கள் 5 ஆட்ஸ் பார்க்கலாம், இல்லை மினிமம் ஆஃப் 2 ஆட்ஸ் பார்க்கலாம். அதையும் நீங்கள் வந்து எவ்வளோ ஆட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பிரேவ் வந்து உங்களுக்கு நிறைய ஆட்ஸ் தான் காமிக்காது, நீங்கள் எவ்வளோ ஆட்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆட்ஸ் தான் காமிக்கும். ஸோ பிரே ப்ரௌசர் வந்து போத் மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் ரெண்டுத்துக்குமே அவைலபிளாக இருக்குது. மொபைலுக்கான ஆப்பை வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்க்கான ப்ரௌசர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் மென்ஷன் பண்ணுறேன், அதை நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரே ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கிரிப்டோ கரன்சி கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன கிரிப்டோ கரன்சி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் அட்டென்ஷன் டோக்கன் அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சி தான் உங்களுக்கு கிடைக்கும், அது பேட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பிரே ப்ரௌசரில் ஆட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பேசிக் அட்டென்ஷன் டோக்கன் கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு மந்தோட எண்ட்லையும் நீங்கள் எவ்வளோ ஆட்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கான பேசிக் அட்டென்ஷன் டோக்கன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பேசிக் அட்டென்ஷன் டோக்கன் வந்து அந்த ப்ரௌசரில் இருக்க ஒரு வாலெட்டில் ஸ்டோர் ஆகும். பட் இந்த ப்ரௌசர் வாலெட்டில் இருக்கிற பேசிக் அட்டென்ஷன் டோக்கன் வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இந்த பேசிக் அட்டென்ஷன் டோக்கன்ஸை இந்த கிரிப்டோ கரன்சி வந்து நம்ம வேறு ஒரு வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து பிரே ப்ரௌசரோட வாலெட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ பிரேவ் ரிவார்ட்ஸோட டேபுக்கு போனோம் அப்படின்னா அதில் வந்து வெரிஃபை வாலெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம வெரிஃபை வாலெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்து அப்ஹோல்ட் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்து ரீஆட் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்டில் நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி KYC கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிரேவ் ப்ரௌசரோட வாலெட் வந்து வெரிஃபை ஆகும். பிரேவ் ப்ரௌசரோட வாலெட் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் எவ்வளோ பேசிக் அட்டென்ஷன் டோக்கன் ஏர்ன் பண்ணுறீங்களோ அது வந்து டேரெக்டாக வந்து அப்ஹோல்டுக்கு போயிடும். அப்ஹோல்டிலிருந்து நீங்கள் வந்து அதை வேறு ஏதாச்சும் கிரிப்டோ கரன்சி வாலெட்டுக்கு மூவ் பண்ணுறதுனால மூவ் பண்ணிக்கலாம், பிட்காயினை கன்வெர்ட் பண்ணுறதுனால கன்வெர்ட் பண்ணிக்கலாம்,
இல்ல வேற ஏதாச்சும் கிரிப்டோ கரன்சியா கன்வெர்ட் பண்றதுனால கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்ல டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணியா சென்ட் பண்றதுனால பண்ணிக்கலாம், இல்ல அப்போலயே வந்து உங்களோட கிரிப்டோ கரன்சி வச்சுக்கிறதுனால நீங்க வச்சுக்கலாம். ஒன்ஸ் அப்போல அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களோட பேசிக் கரன்சி டோக்கன் வந்துச்சுன்னா அதை நீங்க தான் ஓன் பண்ணு. ஸோ பிரேவ் ப்ரௌசர் வச்சு எவ்வளவு ஓன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து பிரேவ் ப்ரௌசர் வந்து என்னோட கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிருக்கேன், என்னோட மொபைல் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ பெர் மந்த் எனக்கு $10 ஒர்த் ஆஃப் பேசிக் அட்டென்ஷன் டோக்கன் வந்து கிடைக்குது. பட் $10 அப்படிங்கிறது ஒரு கம்மியான அமௌண்ட் மாதிரி தெரியலாம். பட் இதுக்காக நம்ம எந்த ஒர்க்கும் பார்க்கல, அட் த சேம் டைம் இதுக்குன்னு தனியாக எந்த டைமும் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற விஷயம்னால $10 அப்படிங்கிறது ஸ்டில் சிக்னிஃபிகன்ட். ஸோ ஃப்ரீ கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுறதுக்கு இது ஒன்று மட்டுமே மெத்தட் இல்லை, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. மற்ற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் என்னோட அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.